அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் தெளிவாக சொல்றாங்க. நம்பர் வழக்கு தாக்கல் செய்துட்டு நம்பரே வாங்கலை, திமுக தான் நம்பர் வாங்கிச்சு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 138 அடி வரைக்கும் இருக்க வேண்டியிருந்து தண்ணீரை திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய கர்வ் ரூல் என்று சொல்லுகின்ற அந்த ரூல் கர்வ் தான் வந்து அந்த அது தெரிந்த யாரும் அரசியல் தெரிந்தவர்களோ அல்லது வந்து அந்த சட்டம் தெரிந்தவர்களோ இப்படி பேச மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதல்வராக இருந்தவர், மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன பின்னணி இருக்கிற அரசியல் இருக்குன்னு தெரியணும். அப்போ என்ன உரிமையை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, அந்த உரிமையை திமுக பறி கொடுத்துருச்சு என்ற அந்த கேள்வி தார்மீக அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்கள் மத்தியிலே நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் என்ன இந்த குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் போயிட்டு 100,000 பேரோடு நாங்கள் முற்றுகையிடுவோம் என்றெல்லாம் நேற்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பாஜக பேசுவதற்கு என்ன இதில் இருக்கு? நீங்கள் மத்திய அரசில் இருக்கீங்க, நீங்கள் 100,000 பேரோட போய் முற்றுகையிடுவீர்கள்னு சொல்றீங்க. முற்றுகையிடுவதற்கு என்ன இருக்கு? முல்லை பெரியார் அணையில் முல்லை பெரியார் அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் அறிந்தவர்கள் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. அரசியலுக்கு சமீபத்தில் வந்தவர் அவரு. சரிங்களா, நான் கேட்கறது, நீங்க மத்திய அரசு அங்க வைக்கிறீங்க, மத்திய அரசு தமிழகத்திற்கு 15,000 கோடி வரைக்கும் நிதி தரணும், இன்னும் நிலுவை இருக்கு ஜிஎஸ்டி நிதி, அதுக்காக போய் மத்திய அரசு கிட்ட போய் போராட்டம் பண்ணுங்க, மத்திய அரசு அலுவலகம் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுங்க. எய்ம்ஸ் என்கின்ற அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அடிக்கல் நாட்டினார் யாரு? மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. அதுக்காக போய் அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் போய், மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் போய் 100,000 பேரை கூட்டிட்டு போய் முற்றுகையிடுங்க. தமிழக அரசு வர வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை தரணும்னு சொல்லி முற்றுகையிடுங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. சரி, நீங்க கூட்டணிக்காக ரொம்ப பணிஞ்சு போறீங்க, இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேரள மக்களிடம் முல்லை பெரியார் அணை குறித்த தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. முல்லை பெரியார் அணை விவகாரத்துல கேரள மார்க்சிஸ்ட் அரசின் செயலுக்கு திமுக கைகோர்த்து செல்கிறது அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் சொல்றாங்க. கூட்டணிக்காக தமிழகத்துக்கு உரிமை என்ன? என்ன உரிமையை விட்டு கொடுத்துட்டோம்? 138 உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை, அதை தமிழக அரசு நிறைவேற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை நிறைவே இந்த சீசன் டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. நவம்பர் மாதத்தில் இவ்வளவு அடி இருக்கணும், டிசம்பர் மாதத்தில் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு, 20-ஆம் தேதியிலிருந்து 30-ஆம் தேதிக்குள்ள இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவ்வளவு தீர்க்கமாக ஒரு தீர்ப்பை வந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்பை ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கம் அதை மதித்துத்தான் ஆக வேண்டும். அணையினுடைய பாதிப்பு, அணையினுடைய பலம் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் என்ன கேட்கிறாருன்னா, முல்லை பெரியார் அணையில் இருந்து கேரளாவுக்கு தண்ணீர் திறந்தது குறித்து உரிய விளக்கம் அளிக்காமல் நீர்வளத்துறை அமைச்சர் சப்பை கட்டு கட்டி பேசி வருகிறார். அதிமுக ஆட்சியில் மட்டும் எப்படி 142 அடி நீர் தேக்க முடிந்தது? கேரளாவின் சூழ்ச்சிக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆட்சியிலும் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அல்லது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி என்றல்ல, நவம்பர் மாதம் இந்த தேதியில் 142 அடி அதிமுக ஆட்சி இருந்ததா? இல்ல. அவர்களும் இப்படிதான் திறந்திருக்கிறாங்க. இது யாரும் ஒருவருக்காக மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரு அரசாங்கம் வருவது என்பதற்காக மாற்றிக்கொள்ள முடியாது. யாரோ ஒருத்தர் போய் அதிமுக பொதுச் செயலாளர் போயிட்டு ஒருத்தர் கொடியேற்றாங்க, அதையும் அவங்களால தடுக்க முடியல. அரசியல் செய்யறதுக்காக திமுக மேல இன்னைக்கு தன்னோட இருப்பை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காட்டிக்கொள்வதற்காக, அதிமுக என்ற கட்சி இருக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்காக இப்படியெல்லாம் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதில் அரசியல் ஆதாயம் அடைகிறாங்க. நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லைன்னு நாங்கள் சொல்றோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழக அரசு முறையாக மதிக்கிறது. நீங்க இப்போ கேரள அரசு வந்து பேபி அணையில வந்து மரம் வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்கறாங்க. அனுமதி கொடுத்ததையே இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. இது ஒரு நீண்டகால பிரச்சனை. இந்த பிரச்சனையை உரிய முறையிலே போராட்டம் நடத்தியோ அல்லது வந்து அவர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியோ உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியலை கொண்டு செல்ல போகிறது. மரத்தினுடைய எண்ணை குறிப்பிட்டு அனுமதி கொடுக்கறாங்க. இந்தந்த எண்ணில் இருக்கக்கூடிய இந்த மரத்தை நீங்கள் வெட்டி கொள்ளலாம், பேபி அணையை நீங்கள் அகலப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள்.
கோப்பின் மூலம் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்த அரச கோப்பின் மூலம் நமக்கு வந்து அனுமதி கொடுக்கறாங்க. அனுமதி கொடுத்ததையே இன்றைக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு அரசாங்கம் கேரளாவில் இருக்கிறது. இது எங்க கூட்டணி, நாங்கள் இங்க கூட்டணி, நீங்க கூட்டணி என்பது ஒரு ஒரு மாநிலத்திற்கும் மாறுபடும். அந்த அளவுக்கு நீங்க இப்ப கண்டிக்கிறீங்களா? இல்ல, நீங்க அரசா இருந்தாலும் கண்டிக்கிறீங்களா? எந்த அரசாவா இருக்கட்டும், பாஜக வந்து இப்ப வந்து இங்க ஒரு அரசு இருக்கு, அவங்க என்ன கூட்டணி அரசுன்னு சொல்லுகின்ற மென்மையா கண்டிக்கணும்னு கண்டிக்கிறாங்களா? கர்நாடக மாநிலத்தை கண்டிக்கிறாங்களா? அப்படின்னு வச்சுக்கிட்டோம், நமக்கு தேவை தமிழக உரிமை தானே. இல்ல, தமிழக உரிமை இங்க வந்து முதல்ல கேரள அரசு இந்த உத்தரவை கொடுக்கறாங்க, பிறகு அங்க கேரளத்தினுடைய எல்லா கட்சிகளும் அதை எப்படி நீங்க கொடுக்கலான்னு வலியுறுத்தி ரொம்ப எதிர்ப்பு வந்த உடனே அது வனத்துறை அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க. வனத்துறை அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ தெரியாம அதிகாரிகள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவங்க பின்வாங்குறாங்கல்ல. அப்ப சரியான ஒரு கண்டனத்தை திமுக அரசு தோழமையை கடந்து தமிழக உரிமைக்காக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ள தொழு தமிழ்நாட்டினுடைய மக்களை அணுகிறார். இது வரைக்கும் தமிழ்நாட்டின் எந்த அரசும் சொல்லாத ஒரு வார்த்தை, இது மக்களின் அரசு, நம்முடைய அரசு என்று மட்டும் சொல்லலை, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் ஆணையிடுங்கள், செயல்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக இன்றைக்கு மழை வெள்ளத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து எட்டு மணி நேரம் இன்றைக்கு மக்களோடு மக்களாக பயணித்திருக்கிறார், இன்றைக்கு பார்த்திருக்கிறார். ஒரு பொழுதும் நீங்க வந்து தமிழக அரசினுடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுக் கொடுக்காது, மாண்புமிகு முதலமைச்சர் விட்டுக் கொடுக்க மாட்டார். தன்னுடைய நாடி நரம்பில் மூச்சில் அரசியல் கிடந்தவர், தமிழ்நாட்டு மக்களின் நலனை கிடந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அவருடைய செயல்பாடுகளை புகழ்ந்துரைக்கிறது சரி, இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல நீங்க தமிழக உரிமையை நிலைநாட்டி சார். நான் திமுக செய்தி தொடர்பாளர் புகழ்ந்துரைக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது, எக்கனாமிக்ஸ் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது, ஒரு பக்க நடுப்பக்க கட்டுரை எழுதியிருக்கிறது தமிழக முதல்வரை பாராட்டி, இந்தியாவின் பிரதமர் ஆவதற்கு தொடர்ந்து பேசலாம். திரு அன்வர் பாலசிங்கம், தமிழக உரிமை தாரை வார்க்கப்பட்டது அப்படின்னு அதிமுக